அடிக்கிற வெயிலை சமாளிக்கிற மாதிரி ஒரு ட்ரிங்க் ரெசிபி. எந்த நேரமும் நாக்கு வந்து வறட்சியாகவே இருக்கும். எவ்வளவு தான் தண்ணி நம்ம வந்து குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் வயிறு நிரம்பிடும், ஆனால் வந்து தாகம் வந்து குறையவே குறையாது. இந்த மாதிரி ரெசிபிகளை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து தாகம் தணிஞ்சிரும், குடிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் வந்து ஒரு முறை குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து தயிர் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் ரெடி பண்ண தயிர் தாங்க. 1/4 லிட்டர் தயிரில் 2 நபருக்கு வந்து போடுற மாதிரி மசாலா ரெடி பண்ண போகிறேங்க. அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு ஹோம் டூர் குக்கிங். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து திக்காக வேணும்னா அப்படியே திக்காகவே நீங்கள் இது பண்ணிக்கலாம். தண்ணியாக வேணும்னா இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி திக்காக தான் செய்ய போகிறேன். இந்த தயிர் கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேரும்போது சுவை வந்து அதிகமாக தான் இருக்குங்க. இது கூட வந்து 1 கொத்துலேருந்து 2 கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டலில் வாங்கி மோர் குடிப்பீங்க பார்த்தீங்களா, மசாலா மோர், அதே சுவையில் இருக்குங்க. இது கூட வந்து 1 கொத்து அளவுக்கு வந்து மல்லித்தலை சேர்க்கணுங்க. மல்லித்தலையை நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அல்சர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இதில் பச்சை மிளகாயை வந்து சேர்க்காதீங்க. அப்படியே வந்து மசாலா சேர்த்து தயிர் மோராக வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மிக்ஸியில் வந்து நல்லா போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக அப்படியே நல்லா க்ரீமியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதே பக்குவத்தில் நீங்கள் வந்து மசாலா சேர்த்து மோர் குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அடிக்கிற வெயிலை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் ரெசிபியை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணுங்க. நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து தயிர் ஊற்றி தான் வச்சுருப்போம். எப்போவெல்லாம் நாக்கு வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் இது போல் மசாலா சேர்த்து நீங்கள் வந்து மோர் குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தயிர் குடித்தா மோர் குடித்தாக்க சளி பிடிக்கும். இந்த மாதிரி மசாலா சேரும்போது கண்டிப்பாக சளி பிடிக்காதுங்க. சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கூட ஒன்றுமே பண்ணாதுங்க. இதில் வந்து இஞ்சி சேர்றதுனால, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் சேரும்போது நல்ல ஜீரணத்துக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இதில் வந்து அதிகமாக வந்து கருவேப்பிலை சேர்க்கறதுனால முடி உதிர்வை வந்து கண்டிப்பாக தடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் சேரும்போது சுவை வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் வந்து தயிர் மோர் செஞ்சு குடிச்சு பாருங்கள், செம்ம ருசியாக இருக்கும். ஹோட்டலை தேடி கண்டிப்பாக போகவே மாட்டீங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் வந்து மோர் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.